Welcome to our channel, Shukra's Kitchen. Namma iniki paaka porradhu paneer butter masala. Vaanga video kulla polam. Na pan vechirken. Theeriya nalave enna potukonga. Vengayam potukalam. நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்ப தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வேகணும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நான் கொஞ்சமா உப்பு போடுறேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் தக்காளி நல்லா வெந்திருக்கு நான் முந்திரி போடுறேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க just 1 or 2 minutes வதக்கி விட்டா போதும் நல்லா வதங்கிடுச்சு வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இத நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம் தேவையா நல்லவே எண்ணெய் போட்டுக்கோங்க பட்டர் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பட்டை லவங்கம் நான் ரெண்டு ஏலக்காய் போடுறேன் வெறிஞ்சியல் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வேகணும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாறி இருக்கணும் நல்லா கலர் மாறி இருக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகப்பொடி கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க நான் கலருக்காக ரெட் சில்லி பவுடர் போடுறேன் அதையும் கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க அப்பதான் கலர் நல்லா இருக்கும் அரைச்ச விழுது போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியுது தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெஷ் கிரீம் 1/2 ஸ்பூன் போடுறேன் நான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சக்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ண பன்னீரை போடுறேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க
கேஸ் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 8 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கசூரி மேத்தி, கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.